ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு கணேஷா சதுர்த்தி, எல்லாருக்குமே கணேஷா சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதாக அமையட்டும். ஸோ எங்கள் ஆத்துல இன்னைக்கு கணேஷா பூஜை ஆயிடுத்து. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் அண்ணா பொண்ணுக்கு வந்து கல்யாணம் இன்னைக்கும் நாளைக்கும். நேத்திக்கு சுமங்கலி பிரார்த்தனை ஆச்சு. ஸோ இன்னைக்கு காலங்காத்தாலேயே நான் கிளம்பின்னு இருக்கேன். அதனால பெருமாளுக்கு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் இன்னைக்கு பூஜை. சீக்கிரமா அங்கே ரீச் ஆகணும். நல்ல 1.5 மணி நேரம் டிராவல் இங்கேருந்து ஆகும். ஸோ அதனால சீக்கிரமா கிளம்புறேன் நானு. ஸோ மற்றபடி சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு குக்கிங்கோ இல்லை இந்த இதெல்லாம் காமிக்கல, என்னால அதை கவர் பண்ற நேரம் இல்லை. இப்போ நான் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டுருக்கேன். முடிஞ்ச பிட்டன் பீசஸ் கல்யாணத்துலையுமே இன்னைக்கு விரதம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுடுறா. சாயங்காலம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சா நடுவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் போட்டிருக்கிறது வந்து ஆர்டினரி சம் சாரி தான். இது என்னன்னு தெரியல, செமி ஆர்கன்ஸா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா கணேஷா சதுர்த்தி, அதனால கம்ப்ளீட்டா கணேஷா போட்ட பெண்டன்ட். இங்கெல்லாமுமே அந்த ஆரம் ஃபுல்லும் கணேஷா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு உண்டான என்னோட ட்ரெஸ் இவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பூஜை ஆயிடுத்து. நான் பூஜை இதுவும் பின்னாடி கொஞ்சம் ஆட் பண்றேன். நானு பிள்ளையார் வாங்கறதுக்கு கிளம்பியாச்சு. தட்டில் வந்து கொஞ்சம் அரிசி, மஞ்சள், பூ வச்சு இந்த ஊரில் இந்த மாதிரி தான் பிள்ளையார ஏழை பண்ணி எடுத்துன்னு வருவா. ஸோ அதையே நானுமே ஃபாலோ பண்ணுறேன். டிராஃபிக்கே இல்லாத காலங்காத்தால பெங்களூர் இப்படி தான் இருக்கும். பிள்ளையார் வாங்கினதுக்கப்புறமா அதை மணி அடிச்சுலேயே ஃபுல்லு ரோட்லேயும் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துன்னு வருவா பிள்ளையார் ஆர்த்தி எடுத்து. மண்ணு கணேஷா இஷ்டாகத்த ஸ்வல்ப சிக் சைஸ் இல்லவா? எல்லாம் தொட் தொட்டு சைஸாகவே இது சிக்குதே இல்ல. அது பேக் உலகடி இப்படி இல்லை. குரு குருவாக்கவும் இல்லை, ஏன்னா அல்லே மார்க்கணும் சார். குருவாக்க எஷ்டோ எழுதிரா? 200 ரூபீஸா? எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த இடத்துல நித்தியமல்லி, தட் இஸ் பவழமல்லி பூ மரம் இருக்குது. கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டின்னு இருக்கு பூ எக்கச்சக்கமாக. விரத ஏற்பாடுகள்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு.
எங்கள் மண்ணியும் எங்கள் அக்காவும் படிக்கோலம் போட்டுருக்கா. இதெல்லாம் போட்டு காவியெல்லாம் போட்டு மனையெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கா. பின்னாடி எங்கள் பரிமலா சித்தியும் பத்தக்காவும் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு கைடு. என்னோடய கசன் பிரதர் தேவுன்னு என்னை ஓட்டுறதில் முதல்ல ஆள் இவன்தான். எங்காத்து மனுஷாலாம் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்த ஒருத்தராக கசன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டா. உட்காந்துக்கிறது எல்லாம் பின்னாடி எல்லாம் அவள் ஆத்துக்கார் உட்காந்துருக்காங்க. மார்னிங் சாப்பாடு சாதம் நெய் பருப்பு, அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் போட்டு ஒரு கடலப்பருப்பு போட்டு கோசம்பரி மாதிரி ஒரு காய், அகைன் நார்மல் கோசம்பரி கேரட் பாசிப்பருப்பு, கருணக்கிழங்கு காய், பீன்ஸ் வந்து பொடி போட்டு ஒரு கார கரம்பது மாதிரி பண்ணியிருந்தா, அதுக்கப்புறமா மிக்சட் வெஜிடபிள் சாம்பார், அப்பளம், ஊறுகாய், கணேச சதுர்த்தி ஸ்பெஷல் காரக்குழக்கட்டை, ஸ்வீட் குழக்கட்டை. பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷலாக இது, இது பண்டிகைன்றதுனால தான் இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம். ரெண்டு குழக்கட்டையுமே இலையிலேயே பரிமாறிட்டா. உளுந்தோரை கூட போட்டிருந்தா என்னையோட ஸ்பெஷலில். அப்படியே நாங்கள்லாம் உட்காந்துருந்தபோது அப்படியே இ கசின்ஸ் எல்லாம் ஃபோட்டோ, அவாத்துக்காரரை கூப்பிடு, அப்புறம் அவா பசங்களை கூப்பிடு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது ஒரு பெரிய ஃபேமிலி ஃபோட்டோவாகிடுது. ஆரஞ்சு கலர் டிஷர்ட் தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுமே நேற்றுக்கு ரொம்ப ஹாப்பி வந்தது. அப்பார்ட்மெண்ட் கணேஷா சதுர்த்தி. சி, அவ்வளோ அழகாக சாப்பாட்டுக்கெல்லாமோ இந்த தடவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் போட்டாச்சு. இங்கே ப்ரோக்ராம் நடக்கும். அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது இந்த தடவை. கோலம் அண்ட் அவர் கணேஷா. ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த தடவை கலக்கலாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் செமையாக இருக்குது. ஈவினிங் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. அடுத்த ரவுண்டு களை கட்ட ஆரம்பிச்சுடுத்து. நிறையா கசின்ஸ் எல்லாம் இன்னும் வர ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவாத்து மனுஷா மாப்பிள்ளையாத்து மனுஷா எல்லாருமே வந்தாச்சு. இன்னி காத்தால் வராத கசின்ஸ் எல்லாம் இவாளா ஆஃப்டர்நூன் மேலே வந்தவா. இப்போல்லாம் எல்லா கல்யாணத்துலேயுமே ஒரு ஃபோட்டோ பூத் இடம் வச்சுருக்கா. நேத்திக்கெல்லாம் ஒரே ஜாலி, செம்ம காம்பினேஷனில் நீவான் நீவான்னு ஒரே ஃபோட்டோ தான்.